இன்னைக்கு எங்க ஊர் பக்கத்துல உள்ள கோவிந்தோகுடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் தானே, இதுல என்ன சொல்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூலுடைய பெயர், எந்த பெயர்ல இந்த ஸ்கூல் அழைக்கப்படுது அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்களேன். இளைஞர் நற்பணி மன்ற பதின்ம மேல்நிலை பள்ளி. அதாவது ஒரு ஊர்ல இளைஞர் நற்பணி மன்றம் வந்து எதுக்காக ஆரம்பிப்பாங்க? இளைஞர் நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறது வந்து அந்த ஊர்ல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள், திருவிழாக்கள், நிறைய விஷயங்களை சொல்லலாம் நம்ம. ஆனா அந்த ஸ்கூல்ல ஒரு இளைஞர் நற்பணி மன்றம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு, அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு, அந்த ஸ்கூல் 26 பிள்ளைங்க தான், ரெண்டே ரெண்டு டீச்சர்ஸ். 1987 சாதாரணமாக எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூலு இன்னைக்கு 1800 பிள்ளைகளோட 2023 கல்வெட்டை பாருங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாம் அதே பேர்ல தான் வருது. இளைஞர் நற்பணி மன்றம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 1984 தொடங்கினாங்க, ஆனால் 87 ரிஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் 2008 வெள்ளி விழா. இப்படி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து ஒரு இளைஞர் நற்பணி மன்றம் எந்த செயலை செய்ய வேண்டும், அது எந்த அளவுக்கு ஒரு ஊருக்கு பயன்பாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஊர் கோவிந்தக்குடி இளைஞர் நற்பணி மன்றம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதோடு இல்லாம இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்ளும் போது, மற்ற ஸ்கூல் ஆண்டு விழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்களை போட்டு பிள்ளைங்க பின்னால் ஆட விட்டு பார்க்குறோம், நம்ம நிறைய பார்க்குறோம் அப்படி இல்லையா? அப்படி இல்லாம இங்க நடந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, பெண்களுடைய சிலம்பம், ஆண் பிள்ளைகளுடைய வீர விளையாட்டு, இதுதான் அடுத்தது ஒரு பேச்சு போட்டி. அந்த பேச்சு போட்டியில ஒரு இளைஞனும், திவ்யா என்ற பெண்ணும் இம்ரான் என்ற இளைஞனும் பேசியது, அதனுடைய சிறப்பு பேச்சாளர் ராமச்சந்திரன் அவர்களால் மேடை ஏற்றப்பட்டு மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. அதனால இது மாதிரி ஒரு ஸ்கூல் கல்வி, அந்த கல்வியை தாண்டி ஒழுக்கம் எவ்வளவு கட்டுக்கோப்பா இன்றைய நிகழ்வு நடந்தது அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு மிகவும் மெய்சிலிர்ப்பா இருக்குது. நான் உண்மையிலே இந்த ஊரோட சம்பந்திங்கிறதுலயும் ரொம்ப பெருமை அடைகிறேன். எல்லா நற்பணி மன்றங்களும், எல்லா ஊரிலும் இயங்கக்கூடிய நற்பணி மன்றங்கள் அந்த ஊருக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு